ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா பக்ரீத் இன்னைக்கு நம்ம வீடியோவை பேஸ் பண்ணி, ஸோ அதனால என் சார்பாகவும் ஷேடோ கேம் சார்பாகவும் பார்த்தீங்கன்னா எல்லா முஸ்லீம் நண்பர்களுக்கும் ஈத் முபாரக். ஸோ எல்லாருக்கும் நல்லா போயிருக்கும். ஸோ என்னோட ஃப்ரெண்டு அஜ்மல் இங்கே இருக்காரு, அவருக்கு நான் விஷ் பண்ணுறது முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஈத் முபாரக் அஜ்மல். ஈத் முபாரக். சேம் டு யூ. தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் ஈத் முபாரக். ஈத் முபாரக் எல்லாருக்கும் ஷேடோ கேம் ஷார்பா. ஸோ கைஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அகைன் ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷேடோ கேம்ஸ். ஸோ இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் வியூவர்ஸ்க்கு, ஸோ இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தது என்னன்னா, ப்ரோ PS3 ஒரு அன்பாக்சிங் பண்ணி வீடியோ பண்ணுங்க ப்ரோ, அதை பத்தி டீட்டெயில் தான் கொஞ்சம் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எக்கச்சக்க கமெண்ட்ஸ் வந்துருந்தது. நிறைய பேர் கால் பண்ணியிருந்தவங்க என்ன கேட்டாங்க, நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோம், எங்களுக்கு அந்த கண்டென்ட்ஸ் என்ன இருக்குன்னு காட்டுங்க, அதோட ப்ரைசிங் என்ன, அதுக்கு வாரண்டிஸ் எப்படி, என்ன இஎம்ஐ பண்ணி தரீங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட PS3 எப்பயுமே இந்த அளவுக்கு நம்ம ஸ்டாக் வச்சிருப்போம், ஓகேங்களா. நீங்க எப்ப ஷேடோ கேம்ஸ்ல காண்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டாக் PS3 இருக்கும் ரெடியாவே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா, நீங்க PS3 வாங்குறீங்கன்னா அகைன் இது கூட என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா, 2 ஜாய்ஸ்டிக்ஸ் வந்துடும். ஸோ இது கூட பாத்தீங்கன்னா 30 கேம்ஸ் இன்பில்டா பண்ணி கொடுக்குறோம். ஸோ அது மட்டுமே இல்லாம பாத்தீங்கன்னா ஆல் கேபிள்ஸ் வந்துடும், பாக்ஸ் பீஸா வந்துடும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இதுல பிராண்ட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு PS3ல வரது இல்லை கைஸ். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஸ்டாப் ஆயிடுச்சு, ரீஃபர்பிஷ் மட்டும் தான் வருது. இதுல 3 கைண்ட்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்கு, ரெகுலர் ஒன், ஒரிஜினல் PS3, அப்புறம் ஸ்லிம் வெர்ஷன், அப்புறம் சூப்பர் ஸ்லிம் வெர்ஷன். ஸோ இந்த மூணு விதத்துல ஒரு ஒரு விதத்துல இருக்கு. ஸோ என்கிட்ட பாத்தீங்கன்னா இப்ப ஸ்லிம் வெர்ஷன்ல இருக்கு. ஸோ ஸ்லிம் வெர்ஷன்ல நம்ம கிட்ட இருக்கு, ஓகேங்களா. இது ஒரு சர்வீஸ் வந்த கன்சோல் இந்த ஸ்லிம் வெர்ஷன், அதனால உங்களுக்கு டெமோ காட்டணும்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம் நம்ம. ஸோ என்கிட்ட ரெகுலர் ஒரிஜினல் இல்ல, பட் சூப்பர் ஸ்லிம் இருக்கு. இதை நம்ம அன்பாக்சிங்லயும் பார்ப்போம். ஸோ அதுல சூப்பர் ஸ்லிம் பத்தி நீங்க அதுல நான் டீட்டெயில்டா உங்களுக்கு சொல்றேன், ஓகேங்களா கைஸ். ஸோ கமிங் டு த பாயிண்ட், ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ரீபர்பிஷ் தான் இது வருது, பிராண்ட் நியூ வரதில்லை. அப்படி அது இன்கேஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாது இல்லை, எந்த மூலையில எந்த கண்ட்ரில இருந்தாலும் ஷேடோ கேம்ஸ் அதை எடுத்து பிராண்ட் நியூவே உங்களுக்கு கொடுத்துருவோம், ஓகேங்களா கைஸ். ஸோ இதோட காஸ்டிங் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15,000, 30 கேம்ஸ், 2 கண்ட்ரோலர்ஸ், 3 மந்த் வாரண்டியோட வித் பில்லோட பண்ணி கொடுக்குறோம். ஸோ அகைன் ஆல் டைப்ஸ் ஆஃப் இஎம்ஐஸ் வி ஹேவ் வித் அஸ். ஸோ நீங்கள் எதனா இஎம்ஐஸ் வேணும்னா ஷேடோ கேம்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க. ஈவன் இந்த மாதிரி ரீஃபர்பிஷ் ப்ராடக்ட்ஸ்க்கும் இஎம்ஐ பண்ணி கொடுக்குறோம், ஸ்டார்டிங் ஃப்ரம் பஜாஜ் டு A to Z, ஃபிளிப்கார்ட் பே லேட்டர், அமேசான் கிரெடிட் கார்டு இஎம்ஐஸ், HDFC டெபிட் கார்டு இஎம்ஐஸ் அண்ட் ஸோ அண்ட் ஸோ. எந்த முடியாத எதுவாக ஃபிளிப்கார்ட் லேட்டர் இருந்தால் கூட எடுத்துட்டு வாங்க, அது ரீசெண்டாக இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதில் கூட உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வாங்கி கொடுக்குறோம். ஸோ இது மாதிரி அஃபோர்டபிலிட்டிஸ் பெஸ்ட் ப்ரைஸில் வித் வாரண்டியோட ஷேடோ கேம்ஸை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அகைன் நீங்கள் இன்னொன்று நான் பதிவு பண்ண விரும்புகிறேன், ஷேடோ கேம்ஸோட மோட்டோ என்னன்னா, இந்த ஹை கிளாஸ் லோ கிளாஸ்ன்னு சில பேர் பிரித்து பேசுகிறாங்க. ஸோ நமக்கு எல்லாருமே ஒன்று தான். ஸோ நான் பல வீடியோவில் பார்த்தேன், இது மாதிரி ஹை கிளாஸ் ப்ராடக்ட்டு லோ கிளாஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மாதிரி என்ன இருக்கிறது அழிக்கிறது தான் ஷேடோ கேம்ஸ். பிளே ஸ்டேஷனு எல்லா மக்களுக்கும் நாங்கள் போய் சேர்க்குறோம், அஃபோர்டபுள் காஸ்ட் வித் வாரண்டியோட. ஸோ இது மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க, நாங்கள் பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டே இருப்போம், எல்லாமே இன்டாக்டாக பண்ணி கொடுத்துருவோம், ஓகேவா கேஸ். ஸோ இதோட அன்பாக்சிங் நம்ம பார்த்துட்டு, ஸோ இதோட கேம்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, உள்ளே என்னென்ன கேம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ப்ரோ எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து ஒரிஜினாலிட்டியாகவே வேணும், சிடி போட்டு விளையாடுற மாதிரினா, எஸ் இதில் சிடி போட்டு நீங்கள் விளையாடலாம். ஸோ அதுக்காகவும் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா கேம் சிடிஸ் போட்டு நீங்கள் விளையாடலாம். ஸோ விதவிதமாக கேம்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா GTA 5லேருந்தே ஒரிஜினல்ஸாக நான் கலெக்ட் பண்ணி ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்காக தான் இந்த கலெக்ஷன்ஸ், ஓகேங்களா. ஸோ கேம்ஸ் யூஸ்வலாக எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 100லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு 700 வரைக்கும் போகும், டிபெண்ட்ஸ் ஆன் த டைட்டில்ஸ் தான். இப்போ 3 கேம்ஸ் காம்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 700 கிட்ட வரும். ஸோ ஒரு ரேர் டைட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 வரும், பேசிக் நார்மல் டைட்டில்ஸ்லாம் ஒரு 100 ருபீஸ் வரும். அது மாதிரி சீரீஸ் வேணுமா, ஷேடோ கேம்ஸ் கிட்ட PS3 சீரீஸ் நிறையா இருக்குது கைஸ். ஸோ காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அன்பாக்சிங் வீடியோவில் போயிடலாம், வாங்க கைஸ். பார்க்க போறோம்னா நம்ம PS3 அன்பாக்சிங் பார்க்க போறோம். ஸோ நம்ம அஜ்மல் நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா PS3 ஓப்பன் பண்றாரு. ஸோ அதுக்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போறோம். ரொம்ப டைட்டா இருக்கு போல, அதான் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு அஜ்மல் நம்ம நண்பர். ஸோ ஒரு ஜாய்ஸ்டிக் வந்துடும். ஸோ அது இல்லாமல் அடிஷ்னல் ஜாய்ஸ்டிக்கும் ஒன்று நம்ம கையில் கொடுத்துருவோம், ஓகே கைஸ். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா செட்டு வந்துடும், செட்டு இப்படி தான் பாக்ஸில் வந்துடும். ஸோ அது உள்ளே இருக்க கேபிள்ஸ்லாம் பார்த்துருவோம், HDMI கேபிள்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பவர் கேபிள்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் கேபிள் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்து கன்சோல் எப்படி இருக்குது, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது மட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கன்சோல்ஸும் நாங்கள் பெஞ்ச் மார்க் டெஸ்டிங் பண்ணி தான் கைஸ் சேல் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ரைட்டாக 48 hours வந்து God of War 3 High graphics console gaming வந்து ரன் பண்ணிவிட்டு அதிலிருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
நாங்கள் பெஞ்ச் மார்க் டெஸ்டிங் பண்ண கன்சோல் மட்டும்தான் சேலுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம். 3 மந்த்ஸ் வாரண்டியோட வித் பில்லோட கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டை செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ எல்லா சைட்ஸும் நம்ம சுற்றி காமிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் அதை தெளிவாக பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம் கைஸ். ஸோ இப்போ இதை நம்ம செட்டப் பண்ணிவிட்டு உள்ளே எத்தனை கேம்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம் கைஸ், ஓகேங்களா? ஸோ ஒரு கிளான்ஸாக என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே வச்சு காட்டுறேன். ஸோ அது கூட பார்த்துக்கலாம். இதுதான் கைஸ் ஃபுல் செட்டு நமக்கு வருது PS3ல. ஸோ இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன கேம்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் கைஸ். வாங்க கைஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்சோலை வந்து டேர்ன் ஆன் பண்ணிட்டோம். ஸோ டேர்ன் ஆன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு பூட்டப் ஆகுது. ஸோ பூட்டப் ஆகும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 2-3 செகண்ட் டிலே ஆகும், மேக்ஸிமம் ஒரு 10 செகண்ட் டிலே. ஸோ ப்ளே ஸ்டேஷன் இப்படி தான் வரும் கேம் இன்ஸ்டால் பண்ண கன்சோலில் என்னன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ என்னன்னு வந்துட்டு பிறகு இது மாதிரி ஒரு வார்னிங் மாதிரி வந்துட்டு போகும். இது ஒன்றுமே இல்லை, உங்கள் ஹெல்த் அசார்ட் பற்றி சொல்கிறது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கன்சோலோட வேரியன் பார்த்தீங்கன்னா நான் செட்டிங்ஸ் உள்ள போய் காட்டுறேன். ஸோ செட்டிங்ஸ் உள்ள போய் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் செட்டிங்ஸு. ஸோ இதில் வந்து சிஸ்டம் இன்ஃபர்மேஷனுக்கு போகிறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. ஸோ கீழே போயிட்டு சிஸ்டம் இன்ஃபர்மேஷனில் பார்க்குறேன். ஸோ 500 GB நான் கேம்ஸ்லாம் ஏற்றிட்டு 165 GB இன்னும் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ எப்படி இதை எனேபிள் பண்ணிவிட்டு கேம்ஸ் உள்ள போகிறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு ரைட் எண்டில் போனீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் என்னென்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா பேர் சொல்லாத விஷயத்த நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் போயிட்டு உங்கள் டிவிக்கு ஏற்ற மாதிரி டிஸ்பிளே செட்டிங்ஸை மேட்ச் பண்ணிக்கணும். உங்ககிட்ட ஒரு 720 பிக்சல் டிவி இருக்குன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு வீடியோ அவுட்புட் செட்டிங்ஸ் போயிட்டு HDMI போயிட்டு, ஸோ இதில் கஸ்டம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் டிவிக்கு என்ன சப்போர்ட் இருக்கோ அதை நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஓகேன்னு கொடுக்கணும், என்டர் கொடுக்கணும். அது மட்டுமே இல்லாமல் செட் ஆடியோ அவுட்புட்டும் நீங்கள் கொடுக்கணும். அது உள்ளே போயிட்டு மறுபடியும் HDMI ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அப்போ தான் உங்கள் கன்சோல் வந்து உங்கள் டிவிக்கு ஏற்ற மாதிரி கன்சோல் மேட்சிங் ஆகும், அந்த வீடியோ கிளாரிட்டியும் சவுண்ட் குவாலிட்டியும். இல்லை ஒரு சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட்புட் ப்ராப்பராக வராது. ஸோ இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். நீங்கள் புதுசாக ஒரு கன்சோல் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா வாங்கின பிறகு ரெகுலராக பண்ணுற ப்ரொசீஜர் தான் இப்போ நான் சொல்லி தர போகிறேன். என்ன பண்ணுங்க, இதை ஓப்பன் பண்ணணும் இல்லை கைஸ், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் என்னன்னு சொல்லிட்டு லோட் ஆகும். ஸோ என்ன லோட் ஆகிட்டு கொஞ்சம் ஒரு 2-3 செகண்ட்ஸ் டிலே ஆகும். டிலே ஆகிட்டு மேலே ரைட்டில் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு PS3 என்னன்னு வந்திருக்கும், குட் நாட் ரிசால்வ் ஆஸ்ட்ன்னு இருக்கும். அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. டூ யூ வாண்ட் டு க்ளோஸ் ப்ரௌசர்னு கேட்கும், ஜஸ்ட் என்டர் பண்ணுங்கள் எஸ்ன்னு கொடுத்துட்டு. ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்து ரிவர்சல் அகெயின் பேஜில் வந்துடும். இப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன எனேபிள் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். கீழே போயிட்டு MMCM இருக்கிறது உள்ளதாக பார்த்தீங்கன்னா கேம்ஸ் எல்லாமே லோட் பண்ணியிருப்போம். நம்ம MMCM உள்ள போங்க, நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா MMCM உள்ள போகும். ஸோ MMCM உள்ள போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 செகண்ட்ஸில் லோட் ஆகிட்டு பிளாக் ஸ்க்ரீன் வந்துட்டு லோட் ஆகும். ஸோ இது என்னென்னா கேம் இன்ஸ்டால் பண்ணுற சாஃப்ட்வேர் இது. ஸோ இது நம்மளுக்கு லோட் ஆகுது, வெயிட் பண்ணுவோம் நம்ம. ஸோ ஆல்மோஸ்ட் லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா MMCM-லிருந்து. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக பக்காவாக லோட் ஆகிடுச்சு. லோட் ஆனோடனே இதுதான் நம்மளுக்கு கேம் லிஸ்ட்டு இதில் இருக்கிறது. ஸோ நாங்கள் இந்த கேம்ஸ்லாம் ஃபிக்ஸடாக எல்லா கன்சோலுக்கும் நாங்கள் இந்த கேம்ஸ் தான் போட்டு கொடுப்போம். ஸோ இதில் என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஷஸ், பிளர், பர்ன் அவுட்டு, டார்க் செக்டர், டெட் டு ரைட்ஸ், டான் பேட்மேன், டிராகன் பாலு, F1, FIFA 19, காட் ஆஃப் வார், GTA, GTA San Andreas, இது மாதிரி எல்லா கேம்ஸும் மிக்சடாக இருக்கும். ஒரு சில கன்சோலில் வந்து ஒரு 2-3 கேம்ஸ் சேஞ்ச் பண்ணி போடுவோம். அது டிபெண்டிங் எந்த ஹார்ட் டிஸ்க் நம்மகிட்ட இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் மொத்த கேமும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு கேம் விளையாடணும்னா இதை ஜஸ்ட் பூட் பண்ணணும், மறுபடியும் என்ட்ரு கொடுக்குறோம். நான் காட் ஆஃப் வார் ஆன் பண்ணுறேன், ஏன்னா பிகாஸ் அது எல்லாரோட ஃபேவரட் கேம். உங்களுக்கு காட் ஆஃப் வார் பிடிக்குமான்னு சொல்லி இந்த கமெண்ட், இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பார்ப்போம் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க காட் ஆஃப் வார் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி நீங்கள் லோட் பண்ணோன்னே திருப்பி மெயின் பேஜுக்கே வந்துடும். மெயின் பேஜ் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு இந்த காட் ஆஃப் வார் சிடி மவுண்ட் ஆயிருக்கும், அதை என்ட்ரு பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேம் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் கைஸ் டோட்டலாக வந்து PS3-ஓட ப்ராடக்ட் ப்ரைஸு, செட்டப்பு, இது எல்லாமே ஓகே கைஸ். ஸோ நம்ம இப்போ இதை ஆன் பண்ணிவிட்டோம், மவுண்ட் பண்ணிவிட்டு கேம்ஸு. ஸோ என்னோடய டிவி சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 720 தான் இந்த கேமுக்கு எடுத்துக்கும். ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக 720 எடுத்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் லோட் ஆகுது, ஓகேங்களா கைஸ். ஸோ தெரிஞ்சு நான் PS3-ஐ பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி ஒன்றும் அஃபோர்டபிள் டீல்ஸ் பெஸ்ட்டாக வேணும்னா ஷேடோ கேம்ஸை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அகெயின் நான் என்ன சொல்ல வரேன்னா பார்த்தீங்கன்னா இந்த லோ கிளாஸ் ஹை கிளாஸ்லாம் இதில் கிடையாது. ஷேடோ கேம்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒன்று தான். ஸோ எல்லாருக்குமே வந்து பிளே ஸ்டேஷனை வந்து சேர்க்கறது தான் ஷேடோ கேம்ஸோட மோட்டோ. ஸோ அது அது அந்த மெயின் எய்மை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அகெயின் ஒன் மோர் என்னன்னா நம்ம லாஸ்ட்டாக கொடுத்த இந்த PS4 ஆஃபரில் ஒன்றும் 5 யூனிட்ஸ் லெஃப்ட் ஓவர் இருக்குது ஃபார் நெக்ஸ்ட்டு 5 கஸ்டமர்ஸ். ஸோ நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் அதில் ஒருத்தராக இருங்க கிராப் பண்ணுறதுக்கு சூன், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நான் வீடியோஸ் நிறையா போடணும்னா எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும். உங்கள் சப்போர்ட்டும் ஆதரவும் தான் எங்களை மேலும் மேலும் கொண்டு போகுது கைஸ். ஸோ அன்டில் தென் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய் கைஸ், தேங்க்யூ.